Hello friends, welcome to our channel yummyshow. இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சண்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். அது என்னன்னா தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சைட் டிஷா ஹரியாலி சிக்கனும் பார்க்க போறோம். ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் குக்கர்ல குழையாம சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி எப்படி தேங்காய் பால் சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 50 ml ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 tablespoon நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் 4 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கல்பாசி, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அது கூட நீள்வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம். இப்போ அடுத்தது 20 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 5 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 5 கப் தேங்காய் பாலும் 5 கப் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இது 5 கப் சீரக சம்பா அரிசி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தோன்னா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு இது நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தோன்னா நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணி வந்து நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடிடலாம். மூடிட்டு இது வந்து பார்த்தோன்னா 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன். எப்போவுமே பிரியாணியாக இருந்தாலும் புலாவாக இருந்தாலும் பிரிஞ்சி சாதம் எதுவாக இருந்தாலுமே கரண்டியோட பின்பக்கத்தால் தான் அதை வந்து நம்ம கலந்து விடணும், அப்போ உடையாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் புலாவு கூட தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். 1 தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, காரத்துக்கு 8 பச்சை மிளகாய், 15 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னே 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். அது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ இது வந்து பார்த்தோன்னா 1/2 கிலோ சிக்கன், இதில் 5 டேபிள் ஸ்பூன் தயிரும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தயிர் வந்து பிரிஞ்சு வெளியில் வரணும், அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இது குக் ஆகட்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு, சிக்கன் வந்து ஓரளவு குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தோன்னா 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா சிக்கன் வந்து 50% குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துட்றேன். இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வெந்துச்சுன்னா சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஆயிருக்கு,
இப்போ பார்த்தோன்னா 10 நிமிஷம் ஆயிருக்குது. சிக்கனை வந்து அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது புலோஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.